ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் யூ ஆல். இன்றைக்கி நாம் ஸ்டாண்டர்ட் 4 சயின்ஸ் டேர்ம் 1 அதில் 4th யூனிட் சயின்ஸ் இன் எவ்ரி டே லைஃப் லெசனை படிக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ் ரீகால் அப்படின்ட்டு ஒரு சின்ன கான்வர்சேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ டீச்சர் இட் இஸ் பிட்வீன் அ டீச்சர் அண்ட் அ ஸ்டூடெண்ட். டீச்சர் இஸ் ஆஸ்கிங் வாட் டு யூ ஹாவ் அஸ் சூன் அஸ் யூ கெட் அப். ஸ்டூடெண்ட் இஸ் ஆன்சரிங் டீ காஃபி அண்ட் மில்க். டீச்சர் குட், வாட் டு தே கண்டெயின். ராம் இஸ் ஆன்சரிங், ராம் இஸ் அ பாய், ஹிஸ் ஆன்சரிங் மில்க், டீ டஸ்ட், காஃபி பவுடர் அண்ட் சுகர். டீச்சர் வெரி குட், டு யூ நோ வை வி ட்ரிங்க் மில்க் இன் த மார்னிங். ராம், எஸ் இட் இஸ் குட் ஃபார் அவர் ஹெல்த். டீச்சர் கரெக்ட், லெட் இஸ் லேர்ன் மோர் அபவுட் மில்க் இன் திஸ் லெசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட கான்வர்சேஷன் முடிஞ்சிச்சு. ஸோ வி ஆர் கோயிங் டு லேர்ன் மோர் அபவுட் மில்க் இன் திஸ் லெசன் டு சில்ட்ரன். ஸோ வி ஆல் லைக் மில்க். ஸோ நம்ம எல்லாருமே மில்க் வந்துட்டு ரைட் ஃப்ரம் தி யங்கர் ஏஜ் நம்ம வந்துட்டு குட்டியாக இருக்கிறதுலேருந்து மில்க் நிறைய சாப்பிட்டுருப்போம் இல்லையா. மில்க் டேஸ்டியாக இருக்கும். எஸ் மார்னிங் எழுந்தவொடனே அம்மா நமக்கு மில்க் கொடுப்பாங்க, ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டுன்னு சொல்லி சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா. எஸ், ஸோ இட் இஸ் ப்ரொடியூஸ்டு பை சம் அனிமல்ஸ் ஃபார் நாரிஷிங் தேர் யங் ஒன்ஸ். அப்படின்னா சம் அனிமல்ஸ் வந்து அதோடய யங் ஒன்ஸை நாரிஷ் பண்ணுறதுக்காக ப்ரொடியூஸ் பண்ணுது. மில்க் ஃப்ரம் மெனி அனிமல்ஸ் இஸ் யூஸ்டு பை ஹியூமன்ஸ். ஸோ வி ஆர் யூஸிங் மில்க் ஃப்ரம் மெனி அனிமல்ஸ். ஸோ இருந்தாலுமே மோஸ்ட் காமனாக வந்துட்டு வி பீப்புள் ஆர் யூஸிங் கவுஸ் மில்க். ஸோ சோர்ஸஸ் ஆஃப் மில்க்னா எங்கேருந்துன்னா நமக்கு மில்க் கிடைக்குதுன்னா மோஸ்ட்லி ப்ரைமரியாக வந்துட்டு மில்க் இஸ் ஆப்டெயின் ஃப்ரம் தி மேமல்ஸ். மேமல்ஸ்னால் என்ன, குட்டி போடுற அனிமல்ஸ் இல்லையா. ஸோ அதோடய யங் ஒன்ஸை நரிஷ் பண்ணுறதுக்காக வந்துட்டு ஸோ அது என்ன பண்ணும், அது மில்க் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ நம்ம அந்த மேமல்ஸ்கிட்ட வந்து ஃபுல் மில்கை எடுத்துக்கிறோம். அதே மட்டும் இல்லாமல் வந்துட்டு இட் இஸ் ஆல்சோ அப்டெயின் ஃப்ரம் சம் அதர் சோர்ஸஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சோயா, சோயாலேருந்து சோயா மில்க், நட்ஸ் அண்ட் சீட் பேஸ்டு மில்க்ஸ், இது எல்லாமே அதர் சோர்ஸஸ் ஆஃப் மில்க் தான். ஸோ மில்கில் இருக்கிற ஃபேட்டோட அமௌண்ட்டை பொறுத்து மில்க் இஸ் பீன் கிளாஸிஃபைடு ஆஸ் ஹோல் மில்க், லோ ஃபேட் மில்க் அண்ட் ஃபேட் ஃப்ரீ மில்க் அப்படின்னு மில்கை கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அண்ட் டூ யூ ஆல் நோ தட் பீப்புள் ஃப்ரம் ஆல் ஓவர் த வேர்ல்ட் கெட் த மில்க் ஃப்ரம் மேமல்ஸ் லைக் ஷீப், கோட், கேமல், டோங்கி, ஹார்ஸ், யாக், வாட்டர் பஃபலோ, ரெயின்டீர் அண்ட் ஈவன் மூஸ். ஸோ இந்த மாதிரி மேமல்ஸ் கிட்டேருந்து பீப்புள் ஆர் கெட்டிங் மில்க். நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு லேர்ன் அபவுட் த நியூட்ரிஷனல் வேல்யூ ஆஃப் மில்க். ஸோ மில்க் கண்டெயின்ஸ் வாட்டர், சுகர், ப்ரோட்டீன், ஃபேட், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ், இது எல்லாமே மில்கில் இருக்குது. சுகர், சுகர் மில்கில் இருக்கா? எஸ். ஸோ இட் ஹேஸ் அ ஸ்வீட் டேஸ்ட். நம்ம குடிச்சு பார்த்துருக்கோம் இல்லையா, ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். சுகர் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே மில்க் வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் இனிப்பாகவும் இருக்கும். ஏன்னா அதில் ஒரு ஸ்பெஷல் சுகர் இருக்குது, இட் இஸ் கால்ட் அஸ் லாக்டோஸ். நெக்ஸ்ட்டு சுகர், ஆஃப்டர் நெக்ஸ்ட்டு சுகர் ப்ரோட்டீன் இஸ் ப்ரெசன்ட். இட் ஹெல்ப்ஸ் டு பில்ட் த மசில்ஸ். ஸோ மசில்ஸ் பில்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அந்த பாலில் இருக்கிற ப்ரோட்டீன். அடுத்தது ஃபேட், ஃபேட்னா கொழுப்புச்சது. ஃபேட் ப்ரெசன்ட் இந்த மில்க் இஸ் கால்ட் அஸ் பட்டர். ஸோ மற்ற ஃபேட்ஸோட பட்டர் இஸ் மோர் டெலிஷியஸ், ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். நெக்ஸ்ட் விட்டமின்ஸ், விட்டமின்ஸில் விட்டமின் டி இருக்குது மில்கில். இட் ஹெல்ப்ஸ் டு மெயின்டைன் தி போன்ஸ். அண்ட் தென் மினரல்ஸ், மினரல்ஸில் பார்த்தீங்கன்னா கால்சியம், கால்சியம் இஸ் அ மினரல். இட் ஹெல்ப்ஸ் டு பில்ட் ஹெல்த்தி போன்ஸ் அண்ட் டீத். ஸோ இதெல்லாமே வந்துட்டு நியூட்ரிஷனல் வேல்யூ. ஸோ அதனால் வந்துட்டு இவ்வளோ வேல்யூ, சுகர், ப்ரோட்டீன், ஃபேட்டு, விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால தான் மில்க்கை வந்து ரொம்ப ஹெல்த்தி ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹெல்த்தி ட்ரிங்க்னு சொல்லுவாங்க. நம்மளோட டெய்லி லைஃப்பில், டே டு டே லைஃப்பில் வந்துட்டு மில்க் வந்துட்டு ஸோ எப்படிலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ ப்ரைமரி ஃபுட் ஃபார் பேபிஸ், பேபிஸ்க்கு ஒரு ப்ரைமரி ஃபுட்டாக யூஸ் பண்ணுறோம். அது இல்லாமல் மில்க் கிவ்ஸ் அஸ் கர்ட், பட்டர், பட்டர் மில்க் அண்ட் கீ. ஸோ வி ஆல் நோ வாட் இஸ் பட்டர் இல்லையா, வெண்ணெய், பட்டர் மில்க், மோர், அதுக்கப்புறமா கீ அதுலேருந்து எடுக்கிறாங்க. எஸ், ஸோ வெண்ணெய் எடுத்துகிட்டு வெண்ணெயை உருக்கி அதுலேருந்து கீ நெய் செய்வாங்க இல்லையா. நெக்ஸ்ட்டு இட் இஸ் ஆல்சோ யூஸ் அஸ் அ ஹெல்த் ட்ரிங்க். ஸோ அடல்ட்ஸு, சிக் பீப்புளெலாம் வந்து அந்த ஹெல்த் ட்ரிங்காக யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இட் இஸ் யூஸ்ட் இன் மேக்கிங் சீஸ், சீஸ் பண்ணுறதுக்கு பன்னீர், மில்க் ஸ்வீட்ஸ். ஸோ ஃபார் மேக்கிங் ஆல் தீஸ் மில்க் இஸ் யூஸ்டு. தென் இட் இஸ் யூஸ்ட் இன் ஐஸ்கிரீம்ஸ் அண்ட் சாக்லேட்ஸ்.
மில்க் இஸ் ஆல்சோ யூஸ்ட் டியூரிங் தி ஃபெஸ்டிவல்ஸ் அண்ட் செரிமனிஸ். ஸோ இந்த மாதிரி நம்மளோட டெய்லி லைஃப்பில் வந்து மில்க் வி ஆர் யூஸிங் இட். ஸோ வாட் ஆர் த ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஆஃப் மில்க் பார்த்திங்கன்னா, இட் ஸ்ட்ரென்தன்ஸ் போன்ஸ் அண்ட் டீத். நம்மளோட போன்ஸையும் டீத்தையும் ரொம்ப ஸ்ட்ராங்காகும் பிகாஸ் இட் ஹேஸ் கால்சியம் இல்லையா. இட் இஸ் அ மினரல். நெக்ஸ்ட்டு இட் மெயின்டெயின் பிளட் ப்ரெஷர். நம்மளோட பாடியில் இருக்க பிளட் ப்ரெஷரை வந்துட்டு எப்போவுமே சமமாக மெயின்டைன் பண்ணும். இட் ரெடியூசஸ் அ ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் டிசீஸ். இட் இஸ் அ சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. ஸோ நம்மளோட ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் டிசீஸ் கம்மி பண்ணும். அதுக்கப்புறமா நிறைய சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி இருக்குல்லையா, அதே மாதிரி இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. எனர்ஜின்றது நத்திங் பட் எபிலிட்டி டு டூ ஒர்க் இல்லையா. ஏ ஸோ மில்க் இஸ் அ சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. ஸோ ட்ரை டு ஆன்சர்ன்னு சொல்லிட்டு தேர் கிவன் டூ க்வெஷ்சன்ஸ் ஃபார் யூ. ஸோ வாட் எவர் வி ஹவ் லேர்ன்ட் பிஃபோர் திஸ் அபவுட் மில்க் அதுலேருந்து நம்ம க்வெஷ்சன் கேட்டிருக்காங்க. லெட் அஸ் ஃபைண்ட் அவுட் தி ஆன்சர் ஃபார் திஸ் நவ். ஃபர்ஸ்ட் ஒன், மில்க் இஸ் அ ரிச் சோர்ஸ் ஆஃப் டேஷ் கால்சியம். செகண்ட் ஒன், மில்க் கண்டெயின்ஸ் டேஷ் டேஷ் அண்ட் டேஷ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் நோ வி ஹவ் லேர்ன்ட் மில்கில் என்னெல்லாம் இருக்குது, நியூட்ரிஷனல் வேல்யூஸ் யூ கேன் ரைட், லைக் இட் ஹேஸ் சுகர், இட் ஹேஸ் விட்டமின் டி, இட் ஹேஸ் ப்ரோட்டீன், இதெல்லாம் நம்ம இங்கே எழுதலாம். ஓகேவா எஸ் சில்ட்ரன். ஸோ வி ஹவ் லேர்ன்ட் அபவுட் மில்க். ஸோ மில்க் வந்துட்டு நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ வாட் ஆர் த சோர்ஸஸ் ஆஃப் மில்க் படிச்சிருக்கோம். வாட் ஆர் த ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஆஃப் மில்க். ஸோ டெய்லி லைஃப்பில் நம்ம மில்க் எப்படிலாம் யூஸ் பண்ணுறோம். அண்ட் வாட் ஆர் த நியூட்ரிஷனல் வேல்யூஸ் ப்ரெசன்ட் இன் த மில்க், இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். Hope you all have understood about milk. Next class la food, types of food, cooking methods, gadgets, idha pathi la paakalam. Thank you children.